உட்காரத்துக்காக வரல கோபி. ஏ கோபி இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப மோசமா. பிரசாத் இத பாருங்க கோபி, உங்களை நான் ரொம்ப மதிச்சேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே எங்க அம்மா மேல எனக்கு பாசம் இருக்கு, அது எப்படி வெளியில காட்டுறதுன்னு தெரியல நீங்க. ஆனா இன்னைக்கு அம்மாவை வீட்டு விட்டு துரத்திருக்கீங்க. பிரசாத் வருத்தமா இருக்கு, நீங்களா இப்படி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள கண்டபடி திட்டி அனுப்பியிருக்கீங்க, ஏன் வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்னு கூட சொல்லலாம். பிரசாத் என்ன சொல்றீங்க? அப்புறம் ஏன் கோபி ராத்திரின்னு கூட பார்க்காம அவங்க வீட்டை விட்டு வெளியில வரணும்? உங்களுக்கு தெரியாது கோபி, இருட்டுக்குள்ள அவங்க மனசுக்குள்ள வேதனையோட அப்படியே அழுதுகிட்டு வந்திருக்காங்க. கார் ஆர்ன் அடிச்ச சத்தம் கூட அவங்களுக்கு கேட்காம அப்படியே நடந்திருக்காங்க. நான் என்னமோ ஏதோன்னு பார்த்தா அம்மா அப்படியே பதறி அடிச்சு போய் அவங்களை இழுத்துட்டு வந்தனால சரி, இல்லனா கார்காரன் அடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பான். என்ன சொல்றீங்க பிரசாத்? இப்ப பதறி என்ன பிரயோஜனம் கோபி? இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு டிப்ரெஷன் இருந்திருந்தா ஆரன் அடிக்கிற சத்தம் கூட கேட்காம மன அழுத்தத்தோட நடந்து வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு யோசனையே இல்லாத அளவுக்கு நீங்க பேசுறதுனால தானே? பிரசாத் பேசுறது முழுக்க அம்மாதான். நிறுத்துங்க கோபி, நீங்க யாரும் இங்க பேசலன்னா அவங்க எதுக்கு வீட்டு விட்டு வெளியில போறாங்க? எல்லாம் எனக்கு தெரியும் கோபி, நல்ல வேலை நான் பார்த்தேன். அப்புறம் உங்க தங்கச்சி மகேஷ் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஏங்க நீங்க படிச்சவங்க தானே, நீங்களாவது புரிஞ்சு நடந்துக்க வேண்டாமா? படிக்காதவங்க உணர்ச்சியை பட்டு காட்டதான் செய்வாங்க, நாம தாங்க பொறுத்து போகணும். கோபி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, பெத்தவங்களை தவிக்க விட்டா அந்த பாவம் நம்மளை ஏழு ஏழு தலைமுறைக்கும் சுத்தும் கோபி. அம்மாவே நீங்க இவ்வளவு மோசமா நடத்துவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா அவர் யாரு? இவங்க தாய் மாமனாமே. யார் இருந்தாலும் உங்க குடும்ப விஷயத்துல அவர் எதுக்கு தலையிடணும்? குடும்பத்தில் 1000 இருக்கும், அந்த ஆள் எதுக்கு அங்க சண்டைக்கு வரணும்? அம்மா பாவங்க, அவரு பாட்டுக்கு உங்க தங்கச்சி வீட்டு ஆளுங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு போறாரமே, என்ன கோபி இதெல்லாம்? இத பாருங்க, எனக்கு அம்மா சொன்னதுதான் சரின்னு படுது. போங்க, போய் அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட தங்கச்சி கிட்ட தங்கச்சியோட மாப்பிள்ளை எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அம்மா கொதிச்சு போயிருக்காங்க, மனசெலாம் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, பாவம் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. பிரசாத் உங்களுக்கு தெரியாது இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்து. கோபி ப்ளீஸ், நீங்க எனக்கு இப்ப எந்த விளக்குமே சொல்லாதீங்க, என்ன நீங்க கன்வின்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் கோபி, தப்பெல்லாம் உங்க மேல இருக்கிறதுனால நீங்க ஒரு வார்த்தையும் பேசாம இப்படி நின்றுட்டு இருக்கீங்க. இத பாருங்க கோபி, நான் இப்பவும் சொல்றேன், பெத்தவங்க மனசு துடிச்சா அந்த பாவம் நம்மளை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் துரத்திக்கிட்டு வருங்க. வேண்டாம் வேண்டாம் கோபி, அம்மா சொல்றதுதான் சரி. இத பாருங்க, உங்க அம்மா எங்க அம்மானு நான் பிரிச்சு பேசல, அதனாலதான் நம்ம வீடு நம்ம குடும்பம்னு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இத பாருங்க, படிச்ச நாம தாங்க நாளுமே விட்டு கொடுத்து புரிஞ்சு போகணும். எல்லாத்துக்கும் போட்டி போறாமனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வரேன் கோபி. பிரசாத் நடந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க பாருங்க, எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். நான் வரேங்க. இருங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி டீ எதுவும் சாப்பிட மாதிரி போக கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் அப்புறமா வரேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரசாத் அம்மாவும் நினைச்சா வருத்தமா இருக்கு. ஏ
என்ன இது? இவர் எதுக்கு இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காரு? அவர் உங்க அண்ணனை மட்டுமா பேசினாரு, என்னைய அந்த முறை முறைக்கிறாரு. இல்ல, அம்மாவை பார்த்திருப்பாரு. அம்மா தான் உன்னோட அருமை பெருமெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். கூட மகேஷ் இருந்திருக்கால, அவ்வளவு நல்லா ஏத்தி விட்டுருப்பா. என்ன இப்ப வந்தவர் யாருன்னு? இவர் மட்டும் நம்மளுக்கு உறவா? மூணாவது மனுஷன் தானே. இவர்கிட்ட எதுக்குன்னு அம்மா உன்னைய பத்தியும் அண்ணிய பத்தியும் இவ்வளவு தப்பு தப்பா பேசணும்? அண்ணா, அம்மா திருந்தவே திருந்தாதுன்னு அவங்க பேச்சு கேட்டுட்டு இவர் வேற உனக்கும் அன்னைக்கும் அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு போறாரு. இங்க பாருங்க, அவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நினைச்சதுனாலதான் இந்த அளவுக்கு உரிமை எடுத்து பேசிட்டு போறாரு. அவருக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா? அவரை கூப்பிட்டு வச்சு என்ன நினைச்சுன்னு எல்லா வரத்தையும் சொன்னோம்னாக்கா அப்பதான் அவருக்கு மயச பத்தி அம்மா பத்தியும் தெரியும். ஆனா அவர்கிட்ட நம்ம குடும்பத்து விஷயத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் சொன்னேனே, அம்மாவை எல்லாரும் கொஞ்ச நாள் விட்டு பிடிங்க. சொன்னா யாரு கேக்குறீங்க? ரமேஷ் பரமுவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சொல்லுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? சொல்லிருக்கம்மா, அவன் ஃப்ரெண்டு எல்லாரையும் விசாரிக்க சொல்லியிருக்க. கோபி மாப்பிள்ள கிட்ட கூட தகவல் சொல்லியிருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி கொண்டு வரன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நான் செத்து பொழைச்சி வந்திருக்கேங்க. எனக்கு இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலங்க. சும்மா அதையே பேசாதம்மா, டாக்டர் உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு இல்லாமையா நான் இங்க வந்து படுத்திருக்கேன்? பாக்கணுங்க, பரமு வயித்துல பிள்ளைய சுமந்துட்டு இருக்கா. எங்க போய் யாருகிட்ட கையேந்து நிக்கிறாங்களேன்னு தெரியலையே. என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க? இல்லங்க, இந்த காலத்துல கூட இருக்கிற உறவுகளே கைவிடுதுங்க. நம்ம பிள்ளைங்க இப்ப யாரோட தயவுல இருக்குங்கன்னு தெரியலையே. அவங்க நம்ம பிள்ளைங்கடி, அதுலயும் ரமேஷ் கோவக்கார. நமக்குள்ளேயே வைராக்கியமா சண்டை போட்டு போனவன், அவன் இனிமே மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்பான். அதெல்லாம் நல்லா இருப்பாங்க டி. இல்லைங்க, எனக்கு பார்க்கணுங்க, பார்க்கணும் போல இருக்குங்க. பார்க்கலாம் டி, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? பேப்பரில் கூட விளம்பரம் கொடுக்கலான்னு. கண்ணு முடிச்சிட்டீங்களோ? இப்போ எப்படி அந்த இருக்கு? டாக்டர் என்ன மாமா சொன்னாரு? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரா? என்ன தெரியும்? நாம பெரியவங்க, நாம தாங்க தெளிவா சொல்லணும். ஏய், நீ எங்க போயிட்டு வரப்ப? இல்லத்த, மாத்திரை வாங்க போயிட்டு வரேன். ஏண்டி இப்படி இருக்கிற? முதல்ல உன்னைய பார்க்கவே இன்னொரு ஆளு துணைக்கு வேணும். இதுல நீ எனக்கு அதானே. நீ யார் சொல்லி எதை கேட்டிருக்க? நீ பிடிக்கிற மொசலுக்கு மூணு காலும்ப. அப்படித்தானே என்னை மாத்தி வச்சிருக்க? படிப்படியே சொல்லிட்டு வந்த ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம். நீ வந்து நிக்கிறது இல்லாம அலைச்சல் வேற. உடம்பு எப்படி தாங்கும்? கொஞ்சமாவது கூறு வேணா? ஊதும் போது ஊதுனா விழுற போது விடிஞ்சிட்டு போகுது. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ. ஏங்க, அவளை வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வாங்க. போங்க. காமோ,
இல்ல மாமா, தாத்தா கூட இருந்தே உங்களை பாத்துக்கிறேன். யாருடைய எப்ப பாரு நீ கத்த வச்சுக்கிட்டே இருப்பா. ஏய், நான் உதர்ற மட்டடி, நீ தலையிற மட்ட, நீ இங்கிருந்து என்ன பண்ண போற? எப்ப பாரு அத்தன் நொத்தன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு. ஏய், பிள்ளைக்கு ஒண்ணுன்னா யாருக்கடி பதில் சொல்லுவ? வந்துட்ட வயிற்ற தூக்கிக்கிட்டு. நீ நல்லபடியா பிள்ளைய பெத்து வீடு திரும்பணும்னு நான் கண்ணில் கண்ட தெய்வம், காங்காத தெய்வம்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ அங்கிட்டும் எங்கிட்டும் கிடந்து அலைஞ்சிட்டு இருக்க. இந்த ஆஸ்பத்திரி வேட இல்லை, நல்லது பொல்லதுன்னு உன்னால சாப்பிட முடியுமா சொல்லு. உனக்கு தான் தெரியாது, உங்க அம்மாவுக்காவது அது தெரிய வேண்டாம். நீ இங்க கிடந்து எதுக்கு லோல் படணும்? நீ வீட்டுக்கு போ. ஏங்க, முதல்ல காமோட அப்பாவுக்கு போனை போட்டு இவளுக்கு நாம சொன்ன காதல ஏறாது. அவங்க இவளை நாலு பிடி பிடிச்சாதான் இவ கேப்பா. நீங்க அவருக்கு போனை போடுங்க. காமோ, வயித்துல குழந்தைய வச்சுட்டு அலைய கூடாதுமா. கடவுளே, இத்தனை நாளும் உன்னை அழ வச்சது பத்தாதா? இன்னுமா? போய் உடம்ப பாத்துக்க. எனக்கு பேரனோ பேத்தியோ நல்லபடியா பெத்துக்கொடு. காமு, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என்னம்மா சொல்ற? கிளம்புற சொன்னப்ப எங்க அம்மா கூட என்ன இப்படி திட்டலமாமா. ஆனா அத்தை என் மேல உள்ள அக்கறையில எப்படி திட்டுறாங்க பாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா, அத்தை நல்லா தெளிஞ்சு வருவாங்க. அவங்க மடியில தான் என் புள்ள முதல்ல கிடப்பான். என்னப்பா வர வர உங்க அம்மாவுக்கு அறிவு என்ன மழுங்கிட்டு வருதா? பிரசாத் நமக்கு வேண்டிய வந்தான், அவன் நல்ல வந்தான். அது நான் இல்லைன்னு சொல்லல, அவன அவனு கூட்டி வந்து ஏன் வீட்டுக்குள்ள விடுவானு. அவனும் உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்து உங்ககிட்ட பேசுறான். தப்பு கோபி, இது விட்டா நாலு பேரை வெளியே வந்து கூட்டு வந்து இவளே பஞ்சாயத்து வச்சிருவோம் போல. சே, கீழே போயிட்டு இருக்க போனோம் வேணும்னே பண்றாங்க கோபி. இது இப்படியே போச்சுன்னா நான் இவங்க அளவுக்கு கீழே இறங்கி பேச வேண்டியிருக்கும். அப்பா, அவங்க தான் வெறுமே பண்றாங்க, நம்ம ஏன்ப்பா திருப்பி பண்ணணும்? திருப்பி பண்ண வேண்டாம்டா. ஏன் இதுன்னு கேட்காம விட்டுருவோமா? ஆயிரம் நடக்கும் நம்ம குடும்பத்துல, இது நமக்குள்ளதான் இருக்கணும். இதெல்லாம் போய் பிரசாத் கிட்ட ஏன் சொல்லணும்? நல்லா இருக்குது. அப்பா, இதை பேசி பெருசுப்படுத்த வேணாம், நான் போய் மகேஷ் வீட்டுக்கு போய் அம்மா பேசி கூப்பிட்டு வந்துறேன். என்னப்பா அவ இழுத்து இழுப்புக்கெல்லாம் போறேங்கிற? அவ என்னமே நம்ம போய் கெஞ்சணும், காலில் வந்து சரணடையணும். வேண்டாம் கோபி வேண்டாம், அவ அங்கேயே இருக்கட்டும், யாரும் கூப்பிட போக வேணாம். களவானையும் கூட்டு கரவானையும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அங்கேயே இருக்கட்டும், யாரும் போக வேண்டாம். யாராவது கேட்டாங்கன்னா பொண்ணுக்கு உதவி பண்ண சேவகம் பண்ண போயிருக்காங்கிற மாதிரியே இருக்கட்டும். இல்லப்பா, கூப்பிட போகாம இருந்தாலும் அதையும் சொல்லி பிரச்சனை பெருசாக்குவாங்க. இதுக்கு நான் போய் கூட்டிட்டே வந்துடலாம்ப்பா. இப்ப நான் போய் கூப்பிட்டேன், வந்தாளா? என்ன சொன்னா? மலரை விட்டு விட்டு வெளியே அனுப்புனான். மலரோட மாமா வந்து அந்த அந்த மகேஷ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற. ஒண்ணும் வேணாம், பேசாம இரு. அப்பா சொல்றதுதான கரெக்ட். இப்ப நம்ம போய் கூப்பிட்டா மட்டும் வாடா மகனே நம்ம வந்துருவா போது, அதுக்கு பெரிய சண்டை ஒன்னு இழுக்குதான் போறாங்க. நமக்கு போகவும் வேணாம், அவங்கள போய் கூப்பிடவும் வேணாம். அவங்களுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வரட்டும். சரியா சொன்ன. சும்மா ரயினி, உனக்கு தெரியாது. அப்பா இங்க பாருங்கப்பா, இப்ப அம்மாவுக்கு கோபம் மலர் மேல தானே, அதனாலதான் நான் மலரை கூட்டிட்டு போய் மகேஷ் வீட்ல இருந்து அம்மாவை கூட்டு வந்துடுறேன். ஏன்டா நான் உன்னையே போக வேண்டாம்னு சொல்றேன், நீ மலரை கூட்டு போறேங்கிற இன்னொரு முறை? அதுதான்ப்பா, மலர் மேல கோபமா இருக்கிற மலரை கூட்டு போனா சரியா இருல்ல? வேண்டாம். அப்படி உனக்கு நீ போய் கூப்பிட்டு அவங்க அம்மா வந்துருவான்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ மட்டும் போ. என் மருமக போக வேண்டாம், அவன் இன்னொரு முறை போய் அவமானப்பட வேண்டாம். நீ போகும்போது கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு போயிருக்கு. அம்மாக்கு அவ பேசுற பேச்சு கரைக்கு போனோம், கரைக்கு போயிட்டு அப்படியே மகேஷ் வீட்டுக்கு போனோம். கிளம்பு, ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம். நான் வரலங்க, நான் மாமா சொல்றதான் கேப்பேன். இன்னும் உனக்கு அம்மா கொண்டு மகேஷ் கொண்டு வந்துருச்சு, பண்ணுங்க.
ராகினி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா கேட்டார் சொல்லிடு. ம், சரிங்க. நீ வா, தா வா. இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் நான் முன்ன பின்ன வந்ததும் இல்ல, வர வேண்டிய அவசியமும் எனக்கு வந்தது இல்ல. ஆமா தாயே, இந்த கோயிலுக்குன்னு ஒரு அம்சம் இருக்கு. இங்க வந்து ஆண்டவா, என் பிள்ளைக்கு மாப்பிள்ள வேணும், மகனுக்கு பொண்ணு வேணும்னு பெத்தவங்க நெஞ்சில மண்ணு ஓட்டுற மாதிரி கீழே விழுந்து கும்பிட்டாங்கன்னா கண்ண திறக்கிற கடவுள் மாயவரு. அது மட்டுமில்ல, ஆணும் பொண்ணும் அவங்க இந்த ஆண்டவனை மனசுல நினைச்சு நல்ல பொண்டாட்டியா அமையணும்னோ, மனசுக்கு பிடிச்ச ஆளு புருஷனா அமையணும்னோ வேண்டிக்கிட்டா இந்த ஆண்டவன் அமைச்சு கொடுக்கற இடமா இது. அது மாதிரி நீயும் உன் மனசுல நினைச்சுக்கமா. மாமா. என்ன மகா? என்ன மாமா, என் மனசுல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்ததே கிடையாது. இனிமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இங்க வந்தது அப்பா அவர் மனசு நொந்து பேசினதாலையும் நீங்க பேசினதாலையும் தான். இதுக்காக தான் இங்க வந்த, வேற எதுக்காகவும் இல்ல மாமா. தாயே, கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் ஈசன் படி அளப்பான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நீ முழு மனுஷி, உன்னை கண்ணை திறந்து பார்க்காம விட்டுருவானா அந்த ஆண்டவன்? நீ நினைக்கிற நினைக்கல, ஆனா அந்த ஆண்டவன் மனசுல நினைச்சிருப்பான்ல. நீ விழுந்து கும்பிடுதாயே, பாரத்தை எல்லாம் அவன் மேல போடுதாயே. வாமா வா 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 மகா வா. எந்த குறையும் வராது, போயிட்டு வா. சாமி கொடுங்க. உங்க அருமை பெருமையெல்லாம் ஊர் சொல்ல கேட்டிருக்கேன், இப்ப நேர்ல பார்க்கணும்னு வந்திருக்கேன். இது என் தங்கச்சி பொண்ணு, பேரு மகா, மகாலட்சுமி. பேர்ல மகாலட்சுமியை வச்சிருந்தும் வாழ்க்கையில சந்தோஷங்கிறது எதுவும் இல்லை. நீங்க தான் கண்ணை திறக்கணும், ஆண்டவன் மனசுல நினைக்கிறத நீங்க தான் அருள்வாக்கா சொல்லணும். ஆமா சாமி, உங்க அருள்வாக்கு தவறாதுன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. இது என் தங்கச்சி பொண்ணு மட்டும் இல்ல, எனக்கும் மகதான். அவ வாழ்க்கை செழிப்பா சந்தோஷமா பூத்து குலுங்க, கண்ணை திறந்து நல்ல செய்தி சொல்லுங்க சாமி. முத்தையா, நல்ல செய்தி சொன்னையா, கண்ணு திறந்து நாளாச்சு. வந்திருக்கிற பொண்ணுக்கு வாய்க்க போற மாப்பிள்ள வந்துட்டாயா பக்கத்துல? வந்து வீபதி வச்சுக்கு வா, வாங்க. நந்தினி 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 நந்தினி